மேலாணிக்கார். என்ன பால் இது? இந்த ஸ்டேஷன் வந்து நிறைய மூவிஸ்லாம் கூட வாழ்க்கைக்கு முக்கியமான கடைக்கு தான் போறோம். சரவண பவன், அவர் ஓன் சரவண பவன். ஆக்சுவலா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் ரொம்ப 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 நன்றி சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ட்ரெயின் ஏறி பிராங்க்ஃபர்ட் போறோம். எதுக்காக போறோம் அப்படின்றதெல்லாம் வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செம்ம சூப்பரா வந்து வீடியோ இருக்க போகுது. அண்ட் இந்த ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஜெர்மனி ட்ரெயின்ல புது விஷயமா நான் நோட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சீட்டு பக்கத்துலயே குட்டியா கியூட்டா வந்து ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இந்த ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து அதுக்குள்ள த்ரோ பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து ரீசெண்டா சொல்றீங்க, கவி இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு சூப்பரா இருக்கு, ஆனா ஹேர் வந்து இப்படி வேவியா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றீங்கன்ட்டு சில பல டிங்கரிங் பட்டியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ நான் இன்னொரு வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோட ஹேர் ஸ்டைல் வ்ளாக்ஸ்லாம். அண்ட் இந்த நிலானிக்கா குட்டி ட்ரெயின்குள்ளே போனாலோ இல்லை சூப்பர் மார்க்கெட்குள்ளே போனாலோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறா. அட்லீஸ்ட் நெட் பேண்டாச்சும் போட்டுக்கோன்னு சமாதானப்படுத்தி போட வச்சுன்னு இருக்கிறோம். உங்கள் கிட்ஸும் வந்து இப்படி தானான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், நம்ம மட்டும் இல்லைடா எல்லாரும் வந்து இதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிலா ஈ கட்டு, உன் கருக்கப்பல் காட்டு. அயன் டானிக் குடிச்சு குடிச்சு இவ பல் அப்படியே கருப்பாயிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் அவுட்டரில் தான் வந்து இருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டல் தான். சிட்டியில் நீங்கள் பார்க்கும்போது ரெண்ட் வந்து பயங்கர ஜாஸ்தி. அண்ட் ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வீடாக தான் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் அவுட்டரில் பார்த்தா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். நிலானிக்காக்கு வந்து நல்லா விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அப்படி சூஸ் பண்ணோம். இன்னொன்று என்னென்னா, சிங்கப்பூரில் நாங்கள் ஒரு 6 இயர்ஸ் கிட்ட அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்துட்டோமா. ஸோ ஜெர்மனியில் இப்படி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நான் ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து சொல்கிறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா மாமா, இது என்ன என்ன ஸ்டேஷன்? அது வந்து ஒரு ஜெர்மன் வேர்ட் சொல்ல உனக்கு தெரிஞ்ச ஃபிராங்க்ஃபர்ட் மெயின் ஸ்டேஷன். அது ஓதோ பின்னாடி இருக்கு, ஃபிராங்க்ஃபர்ட் ஹாம் மெயின். ஆஹா, அது வந்து ஹபச்சூபனப் என்ன சொல்லுங்க. ஓ, அந்த HBF தான் இந்த ஸ்டேஷன் பேரா? என்னவோங்க, இப்போ வந்து ஃபிராங்க்ஃபர்ட்க்கு வந்திருக்கோமா? டேமேஜ் பண்றேன். நாம புதுசு தான. என்ன பால் இது? மஞ்சள் பால். மஞ்சள் பால், மஞ்சள் பால், மஞ்சள் பால். நிறைய இந்த ஆயுர்வேதா அந்த இது மாதிரி நல்லா இருக்கு. அது யாருன்னா வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க, கோல்டன் மில்க். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் வந்து நிறைய மூவிஸ்லலாம் கூட நான் பார்த்துருக்குறேன். இதுதான் மெயின் ஸ்டேஷன், இதுதான் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டோட மெயின் ஸ்டேஷன். இது நம்ம ஊர் சென்னை சென்ட்ரல் மாதிரி. ஃப்ராங்க்ஃபர்ட் மட்டும் இல்லை, இந்த யூரோப்பே இது வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி சொல்லுவாங்க. இங்கே வந்து நிறைய கனெக்டிங் ட்ரெயின்ஸ் இருப்பாங்க, லைக் ஆம்ஸ்டர்டாம், பாரிஸ், இன்டர்சிட்டி லைக் மூனிக், பெர்லின், எல்லா சிட்டிக்கும் வந்து இங்கே வந்து நிறைய ஃப்ளைட்டில் வந்து இங்கே வந்து ட்ரெயின் கூட இருப்பாங்க, இல்லை ட்ரெயினில் வந்து கூட இன்னொரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மெயினான ஒரு ஹப், இது சூப்பராக இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பாருங்கள், சென்னை சென்ட்ரல் நிறைய இருக்கும். நிறைய மூவிஸில் கூட பார்த்துருக்கா மாதிரியே இருக்குது. நான் வந்து இப்போ உங்களுக்கு பேக் கேமில் காட்டுறேன்.
வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துட்டீங்க. இப்போ முக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியமான கடைக்கு தான் போகிறோம். நம்ம இந்தியன் ஸ்டோர், ஆமாம், வாழ்க்கைக்கு முக்கியம் சோறு. ஸோ நம்மளோட இந்தியன் ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்து எங்கள் மாமா கூப்பிட்டு போக போகிறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இவங்க மட்டும் போயிட்டு அரிசி தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. ஃப்ராங்க்ஃபர்ட் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்கா, இங்கே பாருங்க ட்ராம்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. ஸோ நல்லா வைபாக இருக்கு ஃப்ராங்க்ஃபர்ட் வந்தாவே. சிட்டியா? ஆ, இங்கே தான் இந்த மாதிரி ஹை ரைஸ் பில்டிங்லாம் பார்க்க முடியுது இல்லை மாமா. ஸோ இந்த இடத்துக்கு வந்தாவே ஜாலியாக இருக்கு. இது வந்து என்னோட செகண்ட் டைம். இங்கே ஒரு ட்ரெயின் போகுது பாருங்க. ஹே க்யூட் பாருங்க. மோஸ்ட்லி இங்கே எல்லாமே இந்த மாதிரி பில்டிங்ஸாக அழகழகாக இருக்குது ஆர்கிடெக்சரே. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறி ஸ்டோராக இருக்குது இந்த இடத்துல. டர்க்கி ஷாப் இருக்குது. இன்னும் நான் டர்க்கி ஷாப்பே போகல, உங்களுக்கு போகும்போது வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து இந்தியன் ஸ்டோர் போகலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பின்னாடி வந்து கூட்டு போறேன். இப்போதைக்கு இட்லி அரிசி காலி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு இங்கே ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து ஊர் சுற்றிட்டு அப்படியே போகலான்னு பார்த்துட்ருக்குறோம். ஸோ வாங்க, இந்தியன் ஸ்டோர் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்னெல்லாம் பிளேஸை சுற்றி பார்க்குறோமோ நீங்கள் எங்கள் கூட வந்து பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஸ்பைஸ் லேண்டுன்ற ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃப்ராங்க்ஃபர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் ரோட்லேயே வந்து இருக்குது. மெயினாக இன்றைக்கி வந்தது வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசியும் இந்த தேங்காவும் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து தேங்காய் வாங்கிட்டு வந்தாங்க, பட் வந்து அது சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடுச்சிங்க. அதனால் எல்லோரும் துருவன தேங்காவே ஃப்ரோசனில் இருக்கும் கவி, அதை வாங்குங்கன்னு சொன்னீங்க. அதுக்காகவே நான் கிளம்பி வந்திருக்கேன். அண்டு இங்கே ஃப்ரோசன் ஐட்டம்ஸை வந்து நான் உண்மையாக பார்த்து என்னடா இதெல்லாம் கூட ஃப்ரோசன் ஐட்டம்ஸில் வந்து விற்கிறீங்களாடான்ற அளவுக்கு நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் இருந்திருக்கிறோம், பட் நான் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணலையா இல்லை சிங்கப்பூரில் இல்லையான்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குமா, ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து தேடி போகல. அதனால் சிங்கப்பூரில் இந்த மாதிரி இருக்குமான்ட்டு எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை. பட் இங்கே அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து நாங்கள் பார்த்தோம். இங்கே பாருங்கள், அந்த நாகப்பழம்லாம் கூட ஃப்ரோசன் வந்து இருக்குது. என்னென்னமோ வச்சுருந்தானுங்க. இங்கே பாருங்கள், அந்த பலாக்கா பிரியாணி செய்வோம்ல, அந்த பலாக்கா ராப் பலாப்பழம் அந்த இது வச்சுருந்தாங்க. வெண்டைக்காலாம் வந்து கட் பண்ணி பீஸ் பண்ணி அதை ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம், பாவக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து கட் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் நான் வந்து என்னடா உலகம் இந்த அளவுக்கு மாறிடுச்சாடா, வடையை கூட வடை ஃப்ரோசன் பண்ணி விற்கிறீங்க. நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உளுந்தம் பருப்பு வடை, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரெட் ஆனியன் வடையா என் பருப்பு வடை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரோசன் ஐட்டம்ஸே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எடுத்து அப்படியே போட்டால் வடை வந்துருமோ போல. அண்டு வெஜிடேரியனுக்கு ஈக்குவலாக நான்வெஜ்லேயும் அவ்வளோ மீட்ஸ் வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்லதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து பார்த்து பார்த்து தான் நாங்கள் வந்து இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அண்டு நம்ம ஊர் நாட்டு காய்கறி சாப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம நாட்டு காய்கறியும் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு இந்த கடையில். ஸோ பார்த்ததும் அள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிட்டு இருக்கிறோம். இந்த வெண்டைக்காலாம் பார்க்கும்போது, சாரி இது முருங்காவா, முருங்காவெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அம்மா தான் ஞாபகம் வந்தாங்க. அவ்வளோ முருங்கை எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மரத்தில் இருக்கவங்க அதெல்லாம் வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்து காலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்களா எங்கள் நிலமையே. ஸோ ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும். ஸோ எல்லா இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து நாங்கள் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம். முடிச்சிட்டோம். பட் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் நான் அவ்வளோவா வந்து வீடியோ எடுக்கல. இன்னொரு நாள் வந்து போயிட்டு விலைவாசலாம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கள் மாமா டர்க்கி ஷாப் போகலான்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டர்க்கி ஷாப்பில் போய் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சொன்னாங்க, கவி மீட்டு, இந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போயிட்டு வெண்டைக்காய் இதெல்லாம் டர்க்கி ஷாப்பில் போய் வாங்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டர்க்கி ஷாப்பும் பக்கத்தே இருக்கிறதுனால ஒரு ரவுண்ட் போகலாம் வாங்க. ட்ரெஸ் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு ja
ஜாலியா இருக்கு பாருங்க. அழகா இங்க டிராக் போயிட்டு போயிட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கி ஷாப்க்கு வந்திருந்தோம். இதுதான் நாங்கள் ஜெர்மனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் டர்க்கி ஷாப் வரோம். ஈவன் எங்கள் மாமா கூட டர்க்கி ஷாப் வந்து வந்தது கிடையாது. ஸோ எல்லாருக்குமே வந்து புதுசு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற வெஜ்ஜீஸ் தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே நான் ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம் பார்த்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வெங்காயம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என் கையே வந்து பத்தலை, என் கையை விடவே வந்து பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய வெங்காயம் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்லேயே ரொம்ப ப்ரைஸ் 2 யூரோ தான் அந்த மாதிரி கிடச்சிது. பட் இங்கே வந்து 5 யூரோ கிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம் போல் தக்காளி வெங்காயம்லாம். அண்ட் மெயினாக ஓகே நான்வெஜ் அப்படி என்ன தான் வந்து ப்ரைஸ் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். நிறைய பேர் சொன்னாங்கன்ட்டு உண்மையாங்க நாங்கள் ரொம்ப 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 இம்ப்ரெஸ்டு. ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ப்ரைஸ் இல்லை ஆஃப் த ப்ரைஸை விட கம்மியாகவே வந்து எங்களுக்கு கிடச்சிது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ் தான் டர்க்கி ஷாப்பில் இந்த டேட்ஸ் வந்து நோட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா 1 kg வந்து 5 யூரோ கிட்ட வந்து வருது. ஸோ இந்த டேட்ஸ் நான் இப்போ காட்டுற அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் டேஸ்ட்டோட சூப்பராக இருந்துச்சு. அவங்களே பார்த்தீங்கன்னா அங்கே டேஸ்டிங்க்கும் வச்சுருக்குறாங்க. டேஸ்டிங்க்கு வச்சுருக்கும் போது நம்ம சும்மா விடுவோமா? ஸோ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு வெரைட்டி நம்ம ஊரில் இந்த கிம்யா டேட்ஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து ஓவர் ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து இதை வாங்கலை. ஸோ அந்த 1 kg டேட்ஸே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் டேஸ்டிங்கெலாம் வச்சுருந்தா கூச்சம் படாமல் எடுத்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து அதெல்லாம் வந்து பண்ணுவேன், அதனால தான் கேட்குறேன். நாங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நான் வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் வெளியே போகும்போது வந்து உள்ளே வரும்போதே ஆக்சுவலாக நோட் பண்ணிட்டோம், சரி வெளியே போகும்போது கண்டிப்பாக இங்கே வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையும் போதே நல்ல வாசனையாக இருந்துச்சு. ஸோ வெளியே வந்து பயங்கரமாக ஸ்நாக்ஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து சமைச்சு வித்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் பக்லாவெல்லாம் இருந்துச்சு. பட் நிறைய வாட்டி பக்லாவெல்லாம் சாப்பிட்ருக்கோமா, வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு சில பல ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, நாங்கள் என்னெல்லாம் அதை வச்சு அலப்பறம் பண்ணோன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஓகேங்களா. அண்டு வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மின்ட்டு அதுக்கப்புறம் கொரியாண்டர் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை வந்து மோந்து பார்த்தேன். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. மோந்து பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறதுல போயிட்டு நல்ல கட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஆனால் அது கொத்தமல்லியே இல்லை. ஸோ டர்க்கி ஷாப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் ரொம்ப 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 நன்றி சொல்லணும். நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணி நிறைய இன்ஃபோ வந்து கொடுக்குறீங்க. டிப்ஸ் ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இப்போ நாங்கள் போயிட்டு டர்க்கி ஷாப்பில் கொத்தமல்லி புதினாலாம் உண்மையாக அவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குது மற்ற ஷாப்போட கம்பேர் பண்ணும்போது. நான் இம்ப்ரெஸ் ஆனது தெரியும் சிக்கன் சிக்கன் வேலை நிறையவேல வாங்குவாங்க. 1 kg ஆஃப் த பிரைஸ்ங்க. இங்க இப்போ வந்து 1.5 kg கிட்ட வாங்கிட்டு வந்தோம். 7 யூரோ 50 சென்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போட்டாங்க. ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இங்கே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுறது, இமெயில் அனுப்பிச்சு அவங்க இந்த இந்த நாங்கள் இருக்கிற ஏரியாலேயே இல்லை, ஆக்சுவலாக ஃப்ரான்ஸு இத்தாலியில் இருக்கிறவங்களாம் மெசேஜ் பண்ணுறாங்க. நாங்கள் யூரோப்பில் வந்து இருந்தோம் கவி, ஃப்ராங்க்ஃபர்ட்லலாம் இருந்தோம். ஸோ இந்தந்த ஷாப்லாம் போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப 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 பிளஸ்டு, ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறோம். ஸோ சிக்கனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பையன் நாளைக்கு வந்து இடியாப்போ சிக்கன் குழம்பு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு எங்கள் வீட்டில் இடியாப்பும் சிக்கன் குழம்பு. அதுக்கப்புறம் இப்போ டர்க்கி ஷாப்பில் வந்து நான் காட்டியிருப்பேன் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்களா, அதுலேயும் வந்து ஒரு 2 ஐட்டம் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வாங்க என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம். வந்து டர்க்கி ஷாப்பில் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இந்த ட்ராலி பற்றி சொல்கிறேன், இங்கே பாருங்க. நாங்கள் வந்து சொல்ல இந்த ட்ராலி காட்டுமாமா. இது வந்து ஆக்சுவலாக அந்த ட்ராலி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் மற்ற ட்ராலியை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தானே இது. சிங்கப்பூரில்
வெப்சைட்ல வந்து வாங்குனோம். அது கூட நீ ஏதோ யுஎஸ் வெப்சைட்ல இருந்து ஆர்டர் பண்ணல, ஏதோ வெப்சைட்ல ஆர்டர் பண்ணேன். ரால்சர், ஆனா அது யூரோப் ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். யூரோப் ப்ராடக்ட் சிஸ் ப்ராடக்ட் நினைக்கிறேன், சரி தெரியல. ரால்சர் இதோட பிராண்ட் நேம், ரொம்ப சூப்பரா இருக்கு. யாரனா ட்ராலி வந்து பெஸ்ட்டா வாங்குறோம், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கணும்னா அந்த ட்ராலி வாங்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒரு சூட் கேஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம், குட்டியாக வச்சு எப்போ வேணுமோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோ திங்ஸ் இருக்கு அதில், அவ்வளோ அழகாக வந்து யூஸ்ஃபுல் ஆகுது. பட் என்னன்னா, இப்படி பிடிச்சி இப்படி தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, நான் தான் பேசிட்டு இருக்கேன், மக்கள் கொஞ்சம் இயற்கையை ரசிக்கட்டும். ஒரே ஃபேஸை பார்த்தா போர் அடிக்கலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டன் 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 ஏ. ஸோ யூரோப் சென்ட்ரல் பேங்க். ஸோ அதோட சிம்பிள் தான் அது, இதுதான் இங்கே யூரோப்போட சென்ட்ரல் பேங்க். இது லைக் நம்மளோட இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி, யூரோ கரன்சிக்கு இதுதான் வந்து யூரோப் சென்ட்ரல் பேங்க், விச் கண்ட்ரோல்ஸ் யூரோப், விச் கண்ட்ரோல்ஸ் யூரோப்பியன் மார்க்கெட். நம்ம அக்கௌண்ட்ல, நம்ம அக்கௌண்ட்ல பார்த்தா அவங்க எல்லா டைமும் தான், இவங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும், ஒன்றும் இருக்காது, ஒரு சில்லற காசாக தான் இருக்கும். ஓகே, ஸோ டர்க்கி ஷாப்ல என்ன வாங்கிட்டு வந்தோம்னா, பேரே தெரியாது, போட்டோ எடுத்து அதை வந்து கிராப் பண்ணி இதுதாங்க, இதுதான் வேணும், இதுதான் வேணும்னு சொல்லிட்டு இந்த மையம் வாங்கிட்டோம். இல்லை, அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாத்துலயுமே வந்து ஆக்சுவலா மீட் வந்து மிக்ஸ் பண்றாங்க, அதனால வெளியே போனாவே நாங்க வெஜ் தான் சாப்பிடுறோம். ஏன்னா சில மீட்ஸ் எல்லாம் நாங்க சாப்பிடறது இல்ல, எல்லா மீட்டும் சாப்பிடுற பர்சனா இருந்தா இங்க நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு பீஃபும் போட்டு செட் ஆகாது. சோ இங்க பாருங்க, கீரை, சீஸா, பொட்டேட்டோ. யா, இங்க வந்து இந்த குளுருக்கு நல்லா சூடு பண்ணி கொடுக்கலாம்ல, சூடு பண்ணிலாம் கொடுக்க மாட்டறாங்க, அப்படியே கொடுக்கறாங்க. சப்பாத்தி பிடிக்கிறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. தேன்மிட்டாய், ஜிலேபி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஸ்வீட் பிடிக்கிறாங்க. ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆனஸ்ட் ரிவ்யூ இந்த பையன் கிட்ட தான் கேட்கணும். எப்படி மாமா இருக்கு? தேன்மிட்டாய், தேன்மிட்டாயே மொறு மொறுன்னு இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்குல்ல, நல்லாதான் இருக்கு, சூப்பராக இருக்கு. இது ஒரு 300 ரூபா. இது நினைக்கிறேன் இது வந்து 1 euro 50 cents. இது சூப்பர், இது வந்து 3 euro, பட் வந்து அவ்வளோ ஒர்த் கிடையாது. ஓகே, ஸோ நாங்கள் வந்து இந்த வியூவை பார்த்துட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பணும். ஸோ ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு இந்த ட்ரெயினில் தான் வந்தோம். இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், நல்லா குளிருது. டைம் பார்த்தீங்கன்னா 7:00 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு காட்டுறோம். நிலானிக்கா குட்டி போகும்போதே தூங்கிடுச்சு, வரும்போது எழுந்துட்டான். ஓகே, க்யூட்டாக இருக்க நிலானிக்கா. நிலா, நிலா, நிலா இங்கே பாரு, இங்கே பாரு, செம க்யூட்டாக இருக்காமா கொடைக்குள்ள. நிலா போஸ் கொடு, எப்படி போஸ் கொடுப்பேன், டொட்டடிங், இங்கே பாரு, போஸ் கொடு, லுக் பேக், லுக் பேக், look back, press kudu, happy birthday daddy, aeroplane, mummy, aeroplane, ee super ah podra aeroplane,
வீட்டுக்கு வந்தாச்சு, நம்மளோட டேபிளும் ரெடி ஆயாச்சு. நாங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு காட்டுறேன். ஆக்சுவலா நான் கூட வந்து யோசிச்சேன், நம்ம வாங்கிட்டு வந்ததுலாம் காட்டுறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து எனக்கு நிறைய டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாம் வருது, கவி நீங்க வந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பிரைஸோட சொல்றது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து சொல்றாங்க, நெக்ஸ்ட் மந்த் நாங்க ஜெர்மனிக்கு மூவ் ஆக போறோம், சோ இங்க பிரைஸ் பாயிண்ட் எல்லாம் என்ன இருக்கும், கிராசரி விலை எப்படி இருக்கும்ன்றதுலாம் உங்க வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னொரு 4-5 பேர் வந்து எங்களுக்கு ஜெர்மனில ஆஃபர்ஸ் எல்லாம் வருது, அதை அக்செப்ட் பண்ணலாமா? அங்க லோக்கலா வந்து ஒரு ஃபேமிலியா கூட்டு வந்தா கிராசரி இந்த மத்த செலவெல்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டுலாம் நாங்க யோசிச்சோம். பட் உங்க வீடியோ ரியலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சோ மனசு வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து இந்தியன் ஸ்டோர்ஸும் டர்க்கி ஷாப்ப போனோமா, சோ அங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வந்து பாக்கலாம். ஓகே சொல்டா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி வார்ம். இன்னைக்கு என்னோட கேமராமேன் நிலானிகா ராமச்சந்திரன். இது எடுத்து சொல்லுமா? ஸோ இது வந்து அரிசி, இதுல சமைக்கலாம். நீ எது சொல்லுமோ வீடியோ எடுக்க, இதுல வந்து சமைக்கலாம், அதுக்கப்புறம் சாதம் செய்யலாம், ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம், எக் ரைஸ் செய்யலாம். ஓகே, ஸோ முக்கை போட்டாச்சு, முடிஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் டர்க்கி ஷாப்பில் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ் தான். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 €99, கரெக்டாக 5 € வச்சுக்கோங்க. 1 kg டேட்ஸ். அங்கே டேஸ்டிங்க்கும் வச்சுருந்தாங்க, நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா இது, இதை பார்த்து நான் வந்து டர்க்கி ஷாப்பை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பக்கத்தில் வந்து சரி, இது பக்கத்தில் ஓகே, இது இப்போ நான் சொல்லணும் ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்க, அசையாது, அசையல, நான் இது எடுக்கறேன். இது கண்ணு அங்க பார்க்கணுமா? ஓகே, இது அது கண்ணு இப்படி வச்சு பாத்திட்டு இருக்கோம்மா. ஓகே, நான் போட்டோ எடுக்கறேன். சோ டர்க்கி ஷாப்ல வந்து இத பார்த்து நான் ரொம்ப வந்து லவ் பண்ணிட்டேன் டர்க்கி ஷாப்பை. ஏன்னா பக்கத்துல ரெவே, லிடில் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 4-5 வச்சிருப்பாங்க, அதுவே 1 € அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. பட் இது மொத்தமே சேர்த்து வந்து 1.5 € தான் மாமா. ஸோ நல்லது, எனக்கே சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொல்லிதான் தெரியும். ஸோ புதுசாக ஜெர்மனி வரவங்க கண்டிப்பாக டர்க்கி ஷாப்பில் போயிட்டு இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமா சிக்கன், சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லு இது காட்டுமாமா இது. ஸோ இங்கே பாருங்க, சிக்கனோட ப்ரைஸ் வந்து இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 600 g கிட்ட வந்து சிக்கன் பிரெஸ்ட் வாங்கணும், 600 g வந்து சிக்கன் லெக் பீஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 1 kg 300 g கிட்ட வரும். ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 €37 தான். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர். பட் சிக்கன் சமைச்சு பார்க்கல, பட் எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் டர்க்கி ஷாப்பில் போயிட்டு மீட் வாங்குங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பாக டர்க்கி ஷாப் போய் சிக்கன் எல்லாம் வாங்கினீங்கன்னா நல்லா ஒரு மந்த்லி சேவிங்ஸ் வந்து நல்லா பண்ணலாம் போல. ஸோ டர்க்கி ஷாப்பில் வந்து இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இந்தியன் ஸ்டோரில் போயிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் காட்டுறோம். அதில் நம்ம பில் அமௌண்ட்டை தீட்டின பெரிய ஆள் வந்து இவங்க தான். ஸோ இட்லி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 kg வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே நிறைய வந்து இந்த இட்லி தோசையாக சாப்பிட்டுன்னு இருக்கோம், ஏன்னா அவுட் சைட் ஃபுட் வந்து அவ்வளோவா சாப்பிட்றதுக்கு வந்து போகிறது இல்லை. அதனால நல்ல இட்லி ரைஸ்லாம் காலியாகுது. ஆனால் இந்த வாட்டி 10 kg அரிசியை வந்து குடிச்சிட்டு வந்துட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 €. இன்னொன்று நான் வந்து நோட் பண்ணேன், நீங்கள் ஆன்லைன் ஸ்டோரில் போட்டால் வந்து 28 € கிட்ட வருது 10 kg அரிசி. தூக்கம் வருதா இவளுக்கு? ஆனால் நீங்கள் கடையில் போய் வாங்கும் போது 22 €. ஸோ கடையில் போயிட்டு வாங்குனீங்கன்னா சேவ் பண்ணலாம் மணி. பட் எல்லாராலையும் வந்து முடியாதுல்ல, ஏன்னா குளிர் அந்த வெதர் இதுவெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை வந்து இந்தியன் அமௌண்ட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணோன்னா, ஏன்னா இந்தியா ப்ரைஸில் சொல்லுங்கன்னா வந்து கொஞ்சம் பேர் கேட்குறீங்க. ஸோ நான் யூரோஸ்லேயே சொல்கிறேன், இந்தியா அமௌண்ட்டில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கூகுளில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த வத்தி பொட்டி, இது வந்து 10 வத்தி பொட்டி எவ்வளோமாமா? 250 €50 கிட்டத்தட்ட 250 ரூபாய் கிட்ட ஆகுது. போதி டைம் கிட்டத்தட்ட 250 ரூபாய் கிட்ட ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கோவக்காய், சரி ஒரு 5 நிமிஷம் வீடியோ, 9 நிமிஷம் எடுக்கணும் இவன் கேமராமேன் ஆயிட்டு. ஸோ கொஞ்சம் வந்து இங்க காட்டுமாமா கிட்ட இப்படி
ஸோ கொஞ்சம் வந்து கோவக்காய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்க மாமா இதை பார்த்தோம்னே, எடு எடு எனக்கு வந்து பொங்கலுக்கு சொஜ்ஜி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கத்திரிக்காய், அப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் வெண்டைக்கான்னு சொல்றேன் என்னது, முருங்கைக்காய். அதுக்கப்புறம் நான் வந்து சரி இதுல இருந்து எடுத்துக்கிறேன். ஆமா போய் எடுத்துக்கோண்ணா. ஸோ நான் ஆமா ஆமா போ சீக்கிரம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா காஃபி டீ வந்து அடிக்கடிலாம் சாப்பிட மாட்டோம் நானும் எங்க மாமாவும். பட் யூரோப் வந்து கொஞ்சம் காஃபி டீ குடிக்கிறதுலாம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரிடா, ஸோ பார்லேஜி சாப்பிட்டுலாம் ரொம்ப நாள் ஆச்சா, அங்க பார்லேஜிலாம் நிறைய வச்சிருந்தாங்க, அதனால வந்து பார்லேஜி வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கிராக் ஜாக் வந்து எங்க மாமா எடுத்தாங்க, ஓகேங்களா. அப்புறமா இந்த ஊறுகாய், இந்த ஊர்ல காரமா இருக்கிறது இந்த ஒரு பொருள் தான் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டோம். அப்புறம் எங்க மாமாவோட ஃபேவரட் பாவக்காய் வந்து எங்க மாமாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, அந்த பாவக்காய் வச்சு சாப்பிட்டு காரக்குழம்பு மாதிரி இந்த தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டு சாப்பாடுல போட்டு பசிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ பாவக்காய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து ஒரு கிலோ வந்து அது மட்டும் பிரைஸ் தெரியுது எனக்கு. ஒரு கிலோ வந்து 6 €99, அதாவது 7 € கிட்ட. சோ ஒரு கிலோ 700 ரூபாய் கிட்ட வருது இங்க யூரோப்ல. அதுக்கப்புறமா இதுக்காக தான் நான் மெயினா இன்னைக்கு இந்தியன் ஸ்டோர் போனதே. ஸோ இந்த கிரேட்டட் கோகோனட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஸோ இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இது இல்லாம கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இங்கே தேடி பார்த்தோம், அவ்வளவா கிடைக்கல. அப்புறம் ஒரு வாட்டி இந்தியன் ஸ்டோர் போய் முழு தேங்காவா வாங்கிட்டு வந்தாங்க, பட் அது எல்லாமே முத்தி போயிட்டு அழுகி போயிடுச்சு. அதனால சரி கிரேட்டட் கோகோனட்டே போவோம் அப்படின்ட்டு இது ரெண்டு பாக்ஸ் வாங்கினேன். இதுவும் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்கெல்லாம் சொன்னது தான். ஓகே, ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கேமராமேனோட சவுண்டு வந்து அடிக்கடி இருந்திருக்கும் இந்த வீடியோவில், எனக்கே நல்லா தெரியுது. பட் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறது வந்து மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து பிடிக்காது, அதனால அவளை அப்படியே வந்து பேச விட்டுட்டோம். பாய் பாய் சொல்லணுமா? சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ சொல்லிட்டேன். ஓகே பாய். நீ சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய்.